ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேவோ. நாம இந்த வீடியோ என்ன பாக்குறோம்னா, அதாவது மக்களே, டோர்னமெண்ட்னா என்ன அப்படினு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முத ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு போகா. நாங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ரெண்டே நாள்ல ஒரு 5-6 போயான்னு பாத்துக்கங்களேன், டோர்னமெண்ட்ல ஒரு 5-6 போயா எடுத்து போவோம். ரெண்டு நாள்ல நாங்க ஆட டோர்னமெண்டே ஒரு 4-5 தான் இருக்கோம், அதுல 5-6 போயானு பாத்துக்கங்களேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத ட்ரிக் டோர்னமெண்ட்ல ஒரு எனிமிய பாத்துட்டோம், நம்ம டீமேட் 4 பேர் டீம் கண்ணு இருக்கோம், வச்சு அழுத்துறோம்னா உங்க வீட்டு அழுத்துல எங்க வீட்டு அழுத்துல செவலை வச்ச கையை எடுக்க மாட்டேன் நானு. ரீலோட் ஆனால் திருப்பி புடிச்சு கிரிட்டு கிரிட்டு நாலு அழுத்து, சாகலையா கூட நாலு அழுத்து. இப்ப நான் பேசுறது கேட்காது, நாங்க ஃபயர் பண்ற சவுண்ட் எப்ப இருக்குன்னு கேட்டு வந்துறீங்களா? ஃபர்ஸ்ட் செத்து போயிட்டீங்களா?
போ ஒரு லைக் போட்டு விட்டு போ. அப்படி லைக் போடுறாயா அப்பயே லைக் போட மாட்டாங்க இவங்களை வச்சுக்கிட்டு. மக்களே நீங்க எல்லாத்து லைக் போட்டு பாருங்க. ஒரு பய லைக் பண்ண மாட்டா இருறா உன பாவி இன்னார் நடிக்கிறான் பாரு போடு. புகழ் ரொம்ப நன்றி. ஆனா இது என்னமோ நானே காசு கொடுத்து எழுதிப்பட்டலாம் இருக்குல்ல. ஆனா நான் இல்லை மக்களே, அது ஏற்கனவே வந்த கமாண்ட். நேத்து வந்து நேத்துதான் ஃப்ரீ ஆகணா, நேத்துல இருந்து எல்லாமே முடிஞ்சு. நேத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கேம் விளையாண்டு போனா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஃப்ரீ ஆயிட்டா. இன்னைக்கு காலையில இருந்து கூட ஒரு 20 கேம் ஆகிட்டான். ஐயோ செவத்துல போய் முட்டனே. இப்படிதான் மக்களே ஆகி போயிருக்கு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மக்களே. அதுக்கப்புறம் இனிமே நம்ம எப்பயுமே கேம் தான். அவ்வளவு வேலைப்பெல்லாம் முடிஞ்சு கேம் தான். தம்பி ஜீப்புக்கார தம்பி நெல்லுங்க தம்பி 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 இருங்க தம்பி இருடா. எங்க போற அவ்வளவு அவசரமா எங்க போற? வண்டியில எவ்வளவு வேகமா போக கூடாதுரா. இங்க பாத்தீங்களா ஆட்டோக்கார தம்பி, இப்பதான் ஒரு ஜீப்பு கார தம்பி அடி வாங்கினா. அடுத்த ஆட்டோக்கார தம்பி அவர் யாரு? சைக்கிளா தம்பி சைக்கிள். ஐயோ அவன் நடந்து வந்திருக்கா. சரி உனக்கு உங்க வீட்டுல வண்டி எடுத்துரலையா? என்னடா இவங்க வெறும் பைத்தியக்காரங்களா திரிடுறாங்க மாப்ள. இவர் ஒரு வண்டி ஸ்குவாடு பைத்தியமா இருப்பாங்க போல. இவங்க இந்த ஸ்குவாடே வண்டிலேயே திரிடுறாங்க. இவங்களை போட்டு போல சாத்து அந்த ஒருத்தர் ஓடினா பாருங்க. அவன் பொடி நடையாவே நடந்து பாகிஸ்தான் வரைக்கும் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நான் இதுல ஓடி பார்த்தேன். ஒரு பயம் இல்லைங்க உள்ள உடல்லே இல்லையா. எங்கிட்டு ஓட்டானே தெரியல. நாங்க ரெண்டு பேரும் இதுக்கு போய் அலசி தேடி பார்த்துட்டோம். ஒரு பயம் இல்லையே மாப்பிள. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அடிதாங்கி நீங்களே அடி அடிதாங்கி விட்டா போசுக்கு நான் காயிட்டேன். அட என்னடா உனைய நம்பி விட்டா. எல்லா இடத்துலயும் அடி மண்டையில குடு தம்பி. ஐயோ புளிச்சிட்டு போட்டு வரானே புளிச்சிட்டு இருடா. நான் ஏதாவது போட்டுறேன். ஓ நம்ம சிஎஸ்ஓனா ரைட் விடு. நீ யூஸ் பண்ண நானும் யூஸ் பண்றேன் இப்ப பாரு அப்படி. ஐயோ டே இருடா மிஸ் ஆயிடுச்சுடா அப்பாடி. டே இருடா மாப்ள உனக்கு அடிதாங்கின்னு பேர் வச்சதுனே வச்சேன். வச்சதுல இருந்து செத்துக்கிட்டே இருக்கியா? இதே உன் பேர் ஆகி பேர் போடுறா மக்களே. அடிதாங்கிற பேர் நல்லா தானே இருக்கு. சரி விடுங்க. அடிதாங்கி 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 நான் மூணு தடவை சொல்லிட்டேன். நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல மூணு தடவை சொல்லி விட்டுருங்க. என்ன சொல்றீங்க? பேர் வைக்கிறதுனா மூணு தடவை சொல்லணும். ஐயோ அப்போ 100,000 வியூஸ் போகும். அப்ப நீ 3,00,000 கமெண்டா? ஆஹா அப்ப அடிதாங்கி ஹேஷ்டாக். சரி ரைட்டுனு ஃப்ளூக்லயே வந்துருச்சு. அப்படியே ஒரு 3,00,000 கமெண்ட். ஐயோ குறத்துல கேட்கறேன். ரைட்டு ஒரு 3,00,000 கமெண்ட். இருந்தாலும் அடிதாங்கினா அடிதாங்கி, உங்க வீட்டு அடிதாங்கி எங்க வீட்டு அடிதாங்கி இல்ல இடிதாங்கி மாதிரி வாங்குவேன். இப்ப பாத்தீங்கன்னா லோ இல்லாம ரெஸ்ட் பண்ணி போயிருவேன். அடிச்சு தோத்து விடுவாங்க நான் காயிருவேன். மாப்பிள்ள காப்பாத்து மாப்பிள்ள அப்படின்னு கத்துவேன். இதோ வந்துட்டு அப்படின்னு வந்து ஷார்ட்கட்ல வந்து ஒரு குத்து குத்துவாரு. நான் செத்துட்டேன்னு தானே நினைச்சிங்க. அதுதான் இல்ல எப்படி இதுதான் அடித்தாங்க சிறப்பம்சம். எப்படி கடைசி ஹெச்பில காப்பாத்துறா பாத்தீங்களா? சி ஹெச்பி இல்லையா அது விபியா? சரி என்னமோ ஒண்ணு காப்பாத்துறானா இல்லையா? எதையும் பெருசா எடுத்துக்கிற கூடாது. அதாவது ரோலிங் நிறைய இடத்துல இருக்கு. அதனால என்னன்னா உங்க வீட்டு பிள்ளையார் நினைத்த மன்னித்து விடுங்கள் மாப்பிள. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு நேரம் அடிச்சு களைப்பா இருப்பீங்க. நீங்க போய் ஜூஸ் சாப்பிடுங்க. நான் இவனை ஜூஸ் ஆக்கிடுறேன். என்ன சொல்றீங்க? செவட தாவடா கம்பி கேட்டே. நாங்களாம் கடலையே தாண்டுவோம். இந்த கம்பி கேட்ட தாண்ட மாட்டோம். இந்த வரைவு கம்பி உடம்பு பாய்க்க அண்ணன் வந்து அடிக்க போறேன். உங்கடா காரண மாப்பிள்ளைங்க எங்கிட்ட அங்க அங்கிட்ட வந்துட்டார மாதிரி அங்கிட்டதான் வருவேன். அங்க பாரு அழுத்து மாப்பிள்ள மாறி மாப்பிள்ள அந்த கிள்ளே நாங்க வந்துருச்சு. ஆளுத்து இருந்தாலும் நம்ம எட்டு எல்லாம் ஓசிக்கிட்டு கணக்கெல்லாம் இல்ல போட்டு சொல்லிடுவேன் மக்களே. நம்ம ஏதாச்சும் கில் எடுத்தா ஓசிக்கிட்டுறாங்க மக்களே. இது வரைக்கும் வீடியோல அடிச்சு நான் ஏதாச்சும் மாடி டேமேஜ் எடுத்துறேன். எல்லாமே எட்டு தான் அடிச்சேன். அதையும் ஓசிக்கிட்டுறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல அதிகமா ஓசிக்கல் அடிக்கிறான். ரைட் விடுங்க மாப்பிள்ள மேல ஒரு தெரியும் அடியா வேமாவா அடிச்சு தோல பய வைக்கி இதை அடிக்கிறது பின்னாடி இருந்துக்கா நான் பாடிச்சோடா போடுறா மாட்டேலையே போடு போடி போ லைக் போட்டு விடு மக்களை நீங்க லைக் போடுங்க அப்படி. டே தம்பி தம்பி ஐயோ இவன் நாக்கள் ஆகுறான். இவனை எப்படி நம்ம லைக் போட வைக்கிறது? ரெண்டு பேர் பாக்குறாங்க மாப்பிள்ள. ஒருத்தர் நீ தானே லைக் பண்ணுவாப்ல.
ஓய் நம்ம டீமட்டே லைக் பண்ண மாட்டிக்கறாங்க மக்களே அந்த 30k லைக் மறக்க கூடாது போட் தட்டிட்டு ஜெயிலுக்கு போயிரவே பாத்துக்கங்க தேவலாம் ஒரு பச்ச ப்ளே ஜெயிலுக்கு அனுப்பிராதீங்க அதனால என்னடா அந்த லைக் ஒரு லைக் தான் நான் கேக்குறேன் குடுத்துட்டு பார்த்தா என்ன அந்த ஒரு லைக்ல என்ன ஆக போகுது இருங்க ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறேன் லைக் போடுறீங்களா இப்ப பாருங்க மாப்ள இரு நான் அவன் அடிக்கிறேன் ஆளுது இப்ப அந்த லைக் பட்டன் கமான் டைகர் லைக் பண்ணுங்க ஐயோ ஒரு லைக்குக்கு என்ன மாதிரி ஆயி போச்சு இதுவரைக்கும் லைக் பண்ணலாட்டியே இப்ப பண்ண போற சம்பவத்தை பார்த்து நீங்க லைக் பண்ணுவீங்க இப்ப ஜீப்ல எத்தனை போறான் என்ன மாப்பிள்ள 80 ரூபாய் 800 ரூபாய் மாப்பிள்ள அப்படியே போறா நாலு பேரை அடிக்கிற அடியில பக்கத்துக்குள்ளவே விழுந்துட்டேன் இப்ப பாரு அண்ணன் எப்படி ஏத்துறேன்றத மட்டும் பாரு கீறிட்டு ஐயோ மிஸ் ஆயிட்டானே ஓரா பேசுறேனே தம்பி இதை மறக்கணும்னா அழுத்தணுமே ஐயோ மிஸ் ஆயிட்டானே இருடா அந்த லாங்குவேஜ் அழுத்து எத்தனை பேர் வருவீங்க வாங்கடா தேக்குறா தேக்கு முடியுமா என்ன கிள்ளி நம்மளுக்கு வரல ஏய் ஓசிக்கில் எடுத்துட்டியா ரைட் விடுங்க டவர்ல ஒருத்தர் அப்படி அடா அப்படி அடி இருந்தாலும் நீ ரிவே பண்றேன் ஏன்னா ரெண்டு இடத்துல நீ காப்பாத்துறேன் அதுக்கு அப்படி ரிவே பண்றேன் அடி வாங்கி மண்டையில வெட்டுறாங்கட்டு யாராவே ஸ்கோப் போட்டு அடிச்சா இவன் மண்டையிலேயே விழுகுது எனிமி மண்டையில விழுந்தாச்சு யூஸ் இருக்கு இவன் மண்டையில விழுந்து எதுக்கு யூஸ் ஆக போகுது மாப்பிள்ள இப்ப பாரு உன்னை அடிச்சவன அப்படியே ப்ரிசிஷன்லயே மண்டையில போற மாதிரி அச்சோ அச்சோ எங்கிட்டு டேய் ஜஸ்ட் மிஸ்ரா அவன் மண்டை பக்கத்துல எல்லாம் போதுரா அவன் மண்டையில விழுக மாட்டேங்கிறான் இப்ப பாரு அப்படி கடைசி புல்லட் வண்டியில் விழுந்துச்சு இதுக்காக இதுக்கு லைக் பண்ணலன்னீங்களே இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருவேன் அதோட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பாரு ஒரு எனிமிடா வந்து வேக வந்து அடுத்து கிடைச்சு போட போகிறேன் அழுத்து மண்டையில் எடுத்து டே மேலே ஒருத்தேன் என்ன டே நாரக்காடு இருக்கிறேன் மாப்பிள்ள எனக்கு கிள்ளு விட்டு வை நீ கிள்ளு அடிச்சு என்ன பண்ண போகிற என்னைக்கோ ஒரு நாள் விடுங்க அவன் என்னைக்கோ ஒரு நாள் அடிக்கிறான் அடிச்சிட்டு போற என்ன மாப்பிள்ள கிள்ளு செக்யூர் பண்ணிட்டியா யாராவ எங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரா யாருமா நீ யார் சாமி இவங்க பார்க்க நம்மளுக்கே ஆர்வமா இருக்கேன் ஒண்ணு எனிமி நாக்காரனா அவனை காப்பாத்தணும் எனிமி இல்ல நம்ம டீம் எட்டு ஐயோ என்னென்ன விளம்பரம் இந்த இடத்துல நம்ம அடி வாங்கி கோவப்பட்டு விட்டாப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்த எமௌண்ட் போட்டுருந்தானா அவன் அடிச்சா அவன் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான் இது என்னது எமௌண்ட் போட்டா ஒண்ணு நின்று அடிக்கணும் இது என்ன பயந்து ஓடுறது அப்புறம் எதுக்கு நான் எமௌண்ட் போடுறேன் பயப்படுறவன் எதுக்கு எமௌண்ட் போடணும் அந்த இருக்கா பாருங்க அந்த குளோவல் அந்த சிவப்பு கலர் குளோவல் மாதிரி அவன் மண்டையும் செவ செவன் செவக்க வைக்கிறான் இன்னைக்கு போயிட்டு அடிக்கிற அடி அவனை ஹெட் ஷாட் மாப்பேன் நான் பாத்துக்கிறேன் நீ நீ ஏன் கோவப்படுற குளம் குளம் சாக்க போற இன்னைக்கு போய் எங்கடா இனிமே கடா எவனுமே இல்ல மாப்பா ஐயோ இருக்கடா கீரட்டு மாப்பிள்ள ஹெட்ஷாட்டு இப்ப பாரு எப்படி அடிக்கணும் போட் மண்டையிலே எப்படி ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள் உன்னை போட் தள்ளுங்க ஃபர்ஸ்ட் போட் தள்ளிட்டு என்ன வேற மாப்பிள்ள பக்கத்துல எவனா இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள எனக்கு லேக் ஆகுது மொபைல் லேக் ஆனாலே பக்கத்துல இனிமே இருக்கான்னு அப்படி போட்டு நான் சொல்லல பாத்தீங்களா பக்கத்துல இனிமே இருந்திருக்கான் இதே மாதிரி உங்க மொபைலுக்காமா ஒரு லைக் இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இப்பயே ஷேர் பண்ணுங்க இப்பயே உங்களை நம்ப மாட்டேன் வீடியோ எண்ட்ல ஷேர் பண்றேன் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க சரிங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா புடிச்சு போட்டு தள்ளிடுவேன் வீடியோ போட்டதானே ஷேர் பண்றதுன்னு நேத்து வீடியோ போட்டிருக்கேன் முந்தா நேத்து வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் அப்ப பாருங்க ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அப்ப இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தோணும் என்னது மாப்பிள்ள அவங்க ஏதோ ஒரு அங்க போறா லாங்ல ஒருத்தன் அழுத்தி நம்ம ஆளு வந்து கெட்டல் தழுத்துவேன் அவன் எந்த தழுத்துவேன் பாத்துட்டேன் ஏன்னா கொண்டு விட்டான் அப்ப ரெண்டு பேர்ல யாரு அங்க பாருங்க ரீலோட் பண்ண ஒரு பச்சை பிள்ளைய ரீலோட் பண்ண விடாம என்ன அழுத்த அழுத்திட்டு ஏமாட்டு இவனுக்கு அடி தாங்கிட்ட பேர் வச்சு விடுங்க அந்த 3 லட்சம் கமாண்டு பண்ண முடியுமா முடியாதுன்னு நினைக்கிறேன் ரைட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டாடா பை பை.